கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். அன்பானவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்றைக்காவது ஒரு நாள் நாம் எந்த விதமான தவறும் செய்யாமல் குற்றவாளியாக நின்றது உண்டா? எந்த தப்புமே நாம் வந்து செய்திருக்க மாட்டோம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து நம்மை தான் குற்றவாளின்னு தீர்த்து அவமானமாய் பேசுவதோ, நம்மை தவறான முறையில் வழி நடத்துவதோ, தள்ளி வைப்பதோ, வரக்கூடிய நன்மைகளை தடுப்பதோ நடந்திருக்கிறதா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த மனுஷ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளை மனிதர்கள் நம் மீது குற்றம் சாட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. தப்பு செஞ்சு ஒரு குற்றச்சாட்டு வருமானால் மேபி நம்ம அதை செய்த தப்புக்கான ஒரு பலனாக நம்ம அதை தண்டனையாக ஒருவேளை நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் செய்யாத தவறுக்காக ஒரு தண்டனை கிடைக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் எந்த அளவிற்கு வேதனையை அது ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்கள். அதுபோல் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களை நாம் வந்து யோசித்து பார்ப்போம். சில பேர் அதை அவர்களை வந்து பகைக்கவும் ஆரம்பிப்பாங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லாமல் என்னை நீ வந்து இப்படி குற்றப்படுத்திட்டியே, தவறு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கோபப்படுவாங்க. நிறைய கணவன் மனைவி குடும்பத்தில் என் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள்கிட்ட கூட இந்த விஷயத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நீ என்ன நடந்ததுன்னே தெரியாமல் என்னை வந்து தப்பு சொல்லிட்டியேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எந்த குற்றமும் அவர் மேல் இல்லாமல் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இந்த பாடத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், குற்றம் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் செய்தாரா? இல்லை, ஒருபோதும் அவர் செய்யலை. வேதத்தில் நாம் இப்படி தான் வாசிக்கிறோம் சில வசனங்கள். பாருங்கள், வாசிக்கலாம். நாம் 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, மனிதர்கள், அதுவும் விசேஷமாக நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்போது இந்த பூமியில் ஒரு மனிதனாக பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக, உதாரணமாய் வாழ்வதற்காக, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்து பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் கூட நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கலை, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கலை. சில நேரத்தில் உலகத்தில் பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற மனிதர்கள் அவங்க மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஒரு பழி விழும், அது சில நேரத்தில் நிரூபிக்கப்படும், ஊழல் வரும், நிரூபிக்கப்படும். ஆனால் எந்த ஒரு ஊழலோ கறைகளோ பாவமோ இல்லாதவர் தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர். உண்மையாக அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவருக்குள்ளாக ஜீவிப்பார்கள், சந்தோஷமாக ஜீவிப்பார். வேதம் அப்படி தான் பல இடத்துல சொல்லுது. பாருங்கள், நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19 நீங்கள் வாசிப்பீர்களானால், குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக்கிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக்கிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நம்மை மீட்க வேண்டுமென்றால் அவர் பாவம் செய்திருக்க கூடாது, பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அப்படி தான் அவர் இருந்தார். பாருங்கள், இன்றைக்கு இந்த நாளில் நாம் படிக்கக்கூடிய பாடம் விசேஷமாக, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரை விசாரணை செய்கிறார். அப்படி அவரை விசாரணை செய்யும் பொழுது அவரை விசாரிக்கிறவர்கள், அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவரை யாருன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பொறாமையினால் அவரை வந்து பழி போடுவார்கள்.
இப்போ விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்களானா, லூக்கா சுவிசேஷம் 22 நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அவரை பிடித்த அந்த பரிசெயர்கள், சதுசெயர்கள், பிரதான ஆசாரியர் இல்லைங்களா, அவரை முதல்ல வந்து விசாரிக்கிறாங்க. அவரை விசாரிக்கும் பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, லூக்கா சுவிசேஷம் 22:67 நீர்தான் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தொடர்ந்து அவரிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க, நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாரத்துடன் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். இயேசு கிறிஸ்துவ இவர்கள் இந்த ஆலோசனை சங்கத்தில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவரை கைது பண்ண உடனே. அப்போ அவரை நிறைய கேள்வி கேட்குறாங்க, நீர் கிறிஸ்துவா, நீர் தான் தேவனுடைய குமாரனா? அவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் சொல்லுகிறபடி தான், நான் தான் அவர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் சொன்ன உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தேவ தூஷணம் சொல்லிட்டாரு, இனிமேல் வந்து நமக்கு சாட்சிலாம் தேவையில்லை, இப்போ அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, அவர் தேவ தூஷணம் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நமக்கு வந்து சாட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாங்கன்னா பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆனால் பாருங்கள், பிலாத்துக்கிட்ட போயிட்டு இவங்க அவங்க சொந்த யூத சம்பந்தமான நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தமான தன்னை தேவகுமாரன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை, அப்படியே போய் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அவரை ஏதாவது ஒரு காரணத்தில் குற்றப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் தான் அவங்களுக்கு இருந்ததை தவிர, உண்மையாக இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தில் தப்பு செஞ்சார்னு அவங்களால ஒரு விஷயம் கூட சுட்டி காட்ட முடியல. பாருங்களேன், நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:2 இவரை நேராக கொண்டு போய் பிலாத்துவின் இடத்துல நிறுத்தி, இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா வென்றும், என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்கள், விசாரணை பண்ணும்பொழுது அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் அவர்கிட்ட சொல்லும்பொழுது பொய் தானே சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தன்னை ராஜான்னு சொல்கிறாரு. ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய வார்த்தை அதுதான், ராஜா வென்றோம், ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கன்னு தான் அவர் சொன்னார். பொய் சொல்கிறாங்க, ராயருக்குரிய வரியை கொடுக்க வேண்டியதில்லை என்றோம், ஜனங்களை கலகப்படுத்தினதை கண்டோம். அவர் வந்து கலகத்தை ஏற்படுத்துகிறாரு, அப்போது அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் ஏற்படுத்துகிறாரு, இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டு பிலாத்துவின் இடத்துல சொல்கிறாங்க. பாருங்கள், இப்படி தவறான விதத்தில் தவறான முறையில் பொய் குற்றச்சாட்டு வேணால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மேலே வைக்கலாமே தவிர, உண்மையாகவே அவர் தவறு செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தரேன். இயேசு கிறிஸ்துவனுடைய விசாரணையில் பிலாத்து, ஏரோது, இன்னும் பலர் அவரை வந்து விசாரணை செய்கிறாங்க, பார்க்குறாங்க, அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் இவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த பட்டியலில் இருக்கிறபடி நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், நீங்கள் அந்த வசனத்தை கவனிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:4 பிலாத்துவிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். பிலாத்து என்ன சொல்கிறார், யான் விசாரிச்சிட்டேன், பேசினேன், ஆனால் இவர் எந்த தப்பை செஞ்சவர் போல தெரியலையே, எந்த தவறோ இவர்கிட்ட நான் பார்க்க முடியலையே. பாருங்கள், அதே லூக்கா சுவிசேஷம் 23:14 அதே பிலாத்து வந்து சொல்கிறார். பாருங்கள், அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள் இல்லைங்களா? ஏற்கனவே அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்களே, இவர் வந்து கலகம் உண்டாக்குகிறவர்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லையே, ஒரு குற்றத்தை நான் காணலையே. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு கூட ஆதாரமும் இல்லை, இவர் அப்படி சொல்லலையே, எந்த தவறும் அவரிடத்துல நான் காணவில்லையே. 22 பாருங்கள், அவன் 3 அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே அப்படின்னு சொன்னார். அப்போ பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்த பொழுது ஒரு குற்றமும் காணவில்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் நம் எல்லாருக்கும் ஒரு உதாரணம் உள்ளவர்.
இன்றைக்கி வந்து சில பேர் வந்து பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாம் பெருமையாக நான் தான் நீதிமான் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். பரிபூரணமாய் வளரும்படி ஒவ்வொரு நாளும் நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், சரிங்களா? நம்மை நியாயம் விசாரிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோன்றது ஒரு கேள்வி. அந்த நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக பூரணமாய் வளர்ச்சி அடைந்தவர்களாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டியது அங்கே அவசியம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ போல நாம் பரிபூரணமாக பரிசுத்தமாக நீதி உள்ளவர்களாக வாழவே முடியாது அப்படின்ற ஒரு வட்டத்தை வந்து வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளவே பாவம், அக்கிரமம், அநீதி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரதர் இப்படிலாம் செய்கிறீங்க? அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. யாரும் நீதிமான் இல்லை பிரதர். இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து குற்றம் சாட்டப்படாதவராக வாழ்ந்ததற்கான அர்த்தம் என்ன? அவர் ஒரு சரீரத்தில் வந்து குற்றம் சாட்டப்படாதவராக, குற்றம் இல்லாதவராக வாழ்ந்தார்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவ கிருபையினாலே வசனத்தை நன்றாக படித்து நாம் கீழ்ப்படியும் பொழுது பரிபூரணமாய் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. வேத வசனத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ பிலாத்து அவரை விசாரித்து அவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், விசேஷமாக இந்த பிலாத்தினுடைய மனைவி, சரிங்களா, யார் இந்த பிலாத்துவினுடைய மனைவி, அந்தம்மாவுக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த அறையப்பட போகிற நேரத்தில் அவர் விசாரணை செய்யும் பொழுது அந்தம்மாவுக்கு ஒரு கனவு வருது. பாருங்கள், நான் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27:19 பாருங்களேன். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில், யார், பிலாத்து, அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். என்னன்னு சொல்கிறாங்க அந்தம்மா? அவர் நீதிமான்றாங்க, அவர் எந்த குற்றமும் செய்யாதவர். அந்த இடத்துல இருக்கிற அந்த அம்மாவுக்கு தெரியுது, இவர் நிமித்த சொப்பனத்தில் வந்து நான் பாடுபட்டேன். என்ன பாடுபட்டாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் நான் சொப்பனத்தில் பாடுபட்டேன், இவர் நீதிமான், தவறு செய்யாதவர். யார் சொல்கிறாங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து குற்றம் அற்றவர், குற்றம் இல்லாதவர். அவர் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளிலே பலர் வந்து இந்த வார்த்தையை வந்து சொன்னாங்க. அதை தான் இன்றைக்கு நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்து ஏரோது. இப்போ பிலாத்து படித்தோம், பிலாத்துவனுடைய மனைவி நம்ம படித்தோம். அடுத்து வந்து ஏரோது. பாருங்கள், ஏரோது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்கிறானா, பரிகாசம் பண்ணுறான். பாருங்கள், நான் வாசிக்கலாம். லூக்காஸ் சுவிசேஷ புத்தகத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 23 நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 11 முதல்ல நீங்கள் வாசித்து பாருங்களேன். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடும் கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவனிடத்திற்கு அனுப்பினார். அவர் கேலி செய்து, கிண்டல் செய்து, இல்லையா, அவரை அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறார். அவர்கிட்டே விசாரணைக்கு பிலாத்து அனுப்புகிறாரு. அந்த ஏறாவது என்ன செய்கிறார்னா, இவரை வந்து கேலி செய்து அனுப்புகிறார். ஆனால் என்ன சொல்லி அனுப்புனார் தெரியுங்களா? பாருங்கள், இதே லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:15 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அங்கே பிலாத்து வந்து சொல்கிறார், பாருங்கள், உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், இங்கே கூட்டிகிட்டு போய் அவர் விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பினேன். அவரும் அந்த ஏரோதுவும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வார்த்தையை. அவரை கேலி செய்த, அவரை அவமானப்படுத்தின அந்த ஏரோது சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இப்போ அவர்கிட்ட ஒரு தப்பும் காணோம், அவர் எந்த குற்றமும் செய்யாதவர். பார்த்தீங்களா? சில நேரங்களில் நாம் உண்மையாய் வாழும் பொழுது நம்மை சில பேர் பகையாளியே நினைக்கிறாங்க. பாருங்கள், அவங்களால் கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, இதுதான் உண்மை. ஆனால் நாம் உண்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், குடும்பத்தினருக்கு தெரியும், நான் தப்பு செய்து கொண்டிருக்கிறேன், நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு பாவத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு அக்கிரமத்தை என் வாழ்க்கையில் தொடர்ந்து நான் நடைபெற்று கொண்டிருக்கிறேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாய் வாழக்கூடிய ஒருவருக்கு நிச்சயமாய், அவரை பகையாய் நினைக்கிறவருக்கு கூட இவர் என்ன தப்பு செய்கிறாருன்றது கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக நீங்கள் தானியல் புஸ்தகத்தில் பாருங்கள், அந்த தேசாதிபதிகளும் மற்றவர்களும் தானியல் ஏதாவது ஒரு தப்பு செய்வாரா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குற்றத்தை அங்கே அவர்களால் கண்டுபிடிக்க முடியல.
பிரியமானவர்களே, அப்போ இந்த இடத்துல கூட ஏறோது ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ஒரு உதாரணம் பாருங்கள், யூதாஸ் காரியத்து என்ன சொன்னார். அவரை வந்து 30 வெள்ளிக்காசுக்கு வந்து காட்டி கொடுத்து இப்போ அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் யார்? யூதாஸ் காரியத்து தான். இது தேவனுடைய திட்டம், சரிங்களா? அதை நாம் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து. ஆனால் கடைசியில் அவர் என்ன சொன்னார்? யூதாஸ் காரியத்து என்ன சொன்னார்? எனக்கு கூட இருந்தவர் பாருங்கள், இந்த கூட இருக்கும் பொழுது, கூட இருக்கிற வரைக்கும் பிரதர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர், ரொம்ப வந்து இவரால் ரொம்ப பிரயோஜனம் இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உடனே என்ன செய்வார்னா, இவர் சரியில்லை, இவர் வந்து ஒரு குற்றவாளி. எப்போது? பிரிந்த பிறகு. இப்போது யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டாரு, காட்டி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் விருப்பப்பட்டிருந்தால் அந்த காசோடு இவர் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய மனசாட்சி வந்து அங்கே விடலை. ஏன் தெரியுங்களா விடலை? நீங்கள் வாசித்து பாருங்களேன், மற்ற எழுதின சுவிசேஷம் 27:4 யூதாஸ் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். நான் பாவம் செஞ்சது காட்டி கொடுத்தது யார்? எந்த பாவமும் செய்யாதவரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சீஷன் என்பதில் கர்த்தருக்குள் பெருமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். உண்மை, எந்த குற்றமும் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். அநேகர் அநேகரை பின்பற்றலாம், அவர்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர், எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். இங்கே யூதாஸ் காரியத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அவர் எந்த தப்புமே செய்யலை. பாருங்கள், இந்த மனுஷன் வந்து காசு தான் இவருக்கு முக்கியம், சரிங்களா? காசு தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய பலர் வந்து பலரை என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அவர் உணர்வதற்கான காரணம் என்னென்னா, தப்பு செய்யாத அந்த மனுஷனை போய் நான் காட்டி கொடுத்துட்டேனே. அப்போ அவர் தவறு இல்லாத வாழ்க்கை, குற்றம் இல்லாத வாழ்க்கை. அப்போ யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அதுதான், அவர் தப்பு செய்யலை, அவர் குற்றமற்றவர். சரி, அடுத்து வேறு யார் சொன்னான்? சிலுவையில் அறையப்பட்ட ஒரு திருடன், அதாவது அவரை மனம் திரும்பியவர் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23, அந்த இடத்துல வந்து ஒரு கள்ளன் வந்து சொல்கிறார் இல்லையா, இவர் வந்து முடிஞ்சால் இவரை இவர் காப்பாற்றிக்க சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த மற்றவன் வந்து சொல்கிறார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:40 நீங்கள் கவனித்து பாருங்கள். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? பாரு, நீ தப்பு பண்ணதுக்கு தானே இப்போ நீயும் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற, இன்னும் கூட நீ வந்து தேவனுக்கு பயப்படலையா? அந்த மற்றவர் கேட்குறார். 41 பாருங்கள், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இல்லையா? இப்போது நீயும் நானும் திருடினதுக்காக, தப்பு பண்ணதுக்காக நானும் சிலுவையில் இங்கே தொங்கி கொண்டிருக்கிற, நீயும் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இவர் எந்த குற்றமும் செய்யாதவர், தகாதது ஒன்றையும் நடப்பிக்காதவர். யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு? அந்த மனம் திரும்பிய அந்த கள்ளன். அவர் சொல்கிறாரு, இவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டார், இவர் தப்பு செய்யாதவர், குற்றம் இல்லாதவர். பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தான் வாழ்ந்த நாட்களில் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவராக அவர் இருந்தார், எந்த ஒரு பாவமும் செய்யாதவராக அவர் இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் வந்து சேலஞ்ச் பண்ணி கேட்டார் ஒரு இடத்துல. யோவான் சுவிசேஷம் 8:46 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாராவது இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி தப்பு பண்ணிட்டார், இப்படி பேசிட்டார், இந்த இடத்துக்கு போயிட்டார், இதை பார்த்துட்டாரு, யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தரும் கிடையாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக
அந்த தண்டனையில் போய் நின்றார். நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? எந்த தப்புமே செய்யாமல் ஒரு குற்றவாளியாக நீங்கள் நின்றது உண்டா? நான் அந்த கேள்வி கேட்ட பொழுது நம்முடைய பழைய ஞாபகங்களெல்லாம் அங்கே வந்திருக்கும். நாம் அவமானப்பட்டு நின்ற அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருப்போம். ரொம்ப கோபப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் எமோஷ்னலாகிருப்போம், அழுதுருப்போம், என்னை இப்படி பழி சொல்கிறீங்களேன்னு இருப்போம். ஆனால் நம் எல்லாருக்காகவும் எந்த குற்றமும் செய்யாத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கோபப்படாமல் அழாமல் பதறி போகாமல் அதை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்மிடத்தில் அவர் வைத்த அன்பிற்காக. இதான் உண்மை. எந்த தவறு செய்யாதவர் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். குற்றவாளிகளில் ஒருவராக, அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அவர் சிலுவையிலே மரித்தார். ஆனாலும் தேவன் அவரை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் அன்பையும் புரிந்து கொண்ட நாம அவரை போல குற்றம் அற்றவர்களாய், மாசற்றவர்களாய் இன்றைக்கு பூமியில் வாழ வேண்டும். நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார்னா நாம அப்படி வாழணும். பாருங்க, நம்ம வேதத்தில் படிக்கிறோம், கண்டிப்பாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் வசனம் வந்து சொல்லாது. வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து சொல்ல மாட்டார். பாருங்கள், நான் வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 2 அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே குற்றம் அற்றவர்களும், யாரை? நம்மளை தான் சொல்கிறார். குற்றம் அற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்போ நாம் குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:23 கவனித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றம் அற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம கூட குற்றம் அற்றவர்களாய்த்தான் வாழ வேண்டும். தேவனுக்குள்ளாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்மால் நிச்சயமாக வாழ முடியும். பிரியமானவர்களே, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மறந்து விடாதீர்கள். அவரை நேசியுங்கள். அவருடைய வார்த்தைகளை படியுங்கள். அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். குற்றமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மற்றும் மாலை 5 கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.